அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர், கரண்ட் அஃபேர்ஸ். நான் ரெனுப்ரியன், ஈஸ்வரன். மத்திய அரசுக்கான திட்டங்கள் குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 2023 ஜனவரி முதல் ஜூன் வரை வெளியான திட்டங்களுடைய தொகுப்பு இதில் இருக்குது. பகுதி 4வதாக நாம் பார்த்துட்ருக்கோம். எழுச்சிமிக்க கிராமங்கள் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு தோற்றுவித்திருக்கிறது. வடக்கு எல்லை பகுதியில் உள்ள கிராமங்களில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது இதன் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. அப்போ வடக்கு பகுதி எல்லை என்று நம்ம குறிப்பிடும்போது பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து சீனா பார்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை இவங்க குறிப்பிடுறாங்க. மத்திய அரசு இந்த கிராம பகுதிகளில் மேம்பாடு வழங்குவதற்காக நிதி திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. நிதி வழங்கும் திட்டம் இதற்காக 4,800 கோடி ரூபாயை மத்திய அரசு வந்து வழங்கியிருக்கிறது. அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியிலிருந்து கிராம மேம்பாட்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், அதுக்கப்புறம் அது ரோடு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துதல் போன்ற முக்கிய அம்சங்களை வந்து செய்வாங்க. 2022-23 முதல் 2025-26 நிதியாண்டு வரை இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், லடாக் போன்ற மாநிலங்களின் எல்லைகளில் இது செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அப்போது இது ஃபுல்லாகவே வந்து சீனா பார்டர் தான் இருக்குது. ஸோ அப்போது நம்ம சீனா பார்டர்னே கூட சொல்லிக்குவோம். இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், லடாக் போன்றவை இருக்கும். மேஜராக சீனா, நேபாளம், அதுக்கப்புறம் பூட்டான் போன்ற நாடுகள் வந்து இதில் கவர் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நாட்டுக்கும் நம் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள்னு நம்ம குறிப்பிடலாம். முதற்கூட்டமாக 663 கிராமங்களை வந்து அரசு தேர்வு செய்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் நீண்டகால நோக்கமாக 2,000 மேற்பட்ட கிராமங்களில் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது இதன் இலக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் கிராம பஞ்சாயத்துகளுக்கு உதவுவதற்காக பல்வேறு திட்டங்களை அமைத்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பை தேடி மைக்ரேஷன் என்ற இடப்பெயர்வு நடைபெறுவதை வந்து இத்திட்டம் வந்து குறைக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஸோ இதெல்லாம் இந்த திட்டத்தின் நோக்கங்கள். வடக்கு எல்லை பகுதியில் உள்ள கிராமங்களில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் மத்திய அரசு வழங்கும் ஒரு நிதி திட்டமாக இருக்கிறது. இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், லடாக் ஆகிய மாநிலங்களுக்கு இது பொருந்தும். 663 கிராமங்களுக்கு முதன் முதலாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இடப்பெயர்வை குறைப்பது இதன் நோக்கமாக இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக பிரசாத் திட்டத்தை பற்றி பார்க்கலாம். பிரசாத் திட்டம் நேஷனல் மிஷன் ஆன் பில்கிரிமினேஜ் ரெஜுவனேஷன் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் ஆக்குமெண்டேஷன் டிரைவ் என்று நம்ம குறிப்பிடுவோம். பில்கிரிமேஜ் ரெஜுவனேஷன் என்று நம்ம சொல்லக்கூடியது வந்து மலையை, அந்த பில்கிரிமேஜ் என்பது புனித தலங்களை பார்க்கக்கூடிய அல்லது புனித பயணம் தொடர்பான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போது மிக முக்கியமாக இதை வந்து கேட்டகரியாக பிரித்து மத புனித தலங்களை மேம்படுத்துவது நோக்கமாக இருக்கிறது. அப்போ புனித யாத்திரைக்கு புத்துயிராக்கம் மற்றும் ஆன்மீக பாரம்பரிய மேம்பாட்டு இயக்கமாக இது செயல்படுகிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள். பிரசாத் திட்டம் 2014-15 தொடங்கப்பட்டது. அதில் அந்த ஹச் என்ற வார்த்தை வந்து இடம்பெறவில்லை. இந்த ஹெரிட்டேஜ் என்ற வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு இடம்பெறாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரசாத்தை வந்து ரீநேம் பண்ணுறாங்க. 2017 ரீநேம் பண்ணும்போது அந்த ஹெரிட்டேஜ் என்ற பாரம்பரியம் என்ற ஒரு விஷயம் வந்து சேர்க்கப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு திட்டம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில் 2023 பிப்ரவரியில் 4 புதிய மையங்களை வந்து இத்திட்டத்தில் இணைத்தார்கள். பிரசாத் திட்டத்தில் இணைக்கப்பட்ட புதிய 4 மையங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது மைசூர் சாமுண்டேஸ்வரி கோவில், உடுப்பி குஞ்சரகிரி ஸ்ரீமத்துவ வனம், அதுக்கப்புறம் பிதார் பப்னாஷ் கோவில், நெக்ஸ்ட் பெலகாவியில் இருக்கக்கூடிய சவுந்தட்டியில் உள்ள ஸ்ரீ ரேணுகா எல்லையம்மா கோவில் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கோவில் எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கிற 4 மையங்களாக இருக்கிறது. பிரசாத் திட்டம் என்பது புனித யாத்திரைக்கு புத்துயிரக்கம் அளித்து ஆன்மீக பாரம்பரியத்தை மேம்பாடு செய்யும் ஒரு இயக்கமாக இருக்கிறது. 2014-15 தோற்றுவிக்கப்பட்ட இத்திட்டம் 2017 பெயர் மாற்றப்பட்டது. இதுக்கு அடுத்ததாக ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் 2.0 என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் 2.0ங்கிறது சுற்றுலா வட்டாரங்களின் மேம்பாட்டிற்கான திட்டமாக இது வந்து அறியப்படுகிறது. 2014-15 தொடங்கப்பட்ட இத்திட்டமானது சுற்றுலா உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு நிதி உதவி அளிக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ சுற்றுலா உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது தான் இதன் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நிலையான பொறுப்புமிக்க சுற்றுலா தலங்களை உருவாக்கி அதன் மூலம் மேம்பாட்டை ஏற்படுத்துதல் என்பது இதன் அடிப்படை நோக்கங்களில் ஒன்று.
இதன் அம்சங்களை வந்து மேன்மைப்படுத்துவது இதன் நோக்கமாக இருக்கிறது. தற்போது 15 மாநிலங்களிலிருந்து 30 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. 15 மாநிலங்களிலிருந்து 30 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு உட்பட இதை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். இதற்கடுத்ததாக டிஜி கிளைம் என்ற ஒரு புதிய செயலி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஒரு ரொம்ப முக்கியமானது. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பயிர் காப்பீட்டு தொகையை வழங்கும் அமைப்பாக டிஜி கிளைம் வந்து செயல்படுகிறது. அதாவது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்ற ஒரு யோஜனா இருக்கிறது. நமக்கு தெரியும் பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் என்று நாம் குறிப்பிடுவோம். அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் தொடங்கப்பட்ட ஒரு கிளை திட்டமாக டிஜி கிளைமை குறிப்பிடலாம். பயிர் இழப்பீட்டு தொகையை வந்து நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தக்கூடிய முறையாக இருக்கிறது. அப்போ பயிர் இழப்பீட்டு தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அதுக்கான கிளைம் வந்து நம்ம இந்த ஆப்பில் வந்து எடுக்கலாம். டிஜி கிளைம் போர்ட்டல் மற்றும் ஆப்பில் இருந்து நம்மளுக்கான கிளைவு பயிர் இழப்பீட்டு தொகையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் இந்த இதனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. அப்போ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்துடைய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பாக தான் இந்த டிஜி கிளைம் வந்து செயல்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் வந்து தேசிய வெறிநாய்க்கடி நோய் கட்டுப்பாட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வந்து இருக்கும். ராபிஸ் ஒழிப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இது நேஷனல் லெவலில் இருக்கிறதுனால தேசிய வெறிநாய்க்கடி நோய் கட்டுப்பாட்டு திட்டம் 2030 ஆண்டிற்குள் நாய்கள் மூலம் பரவும் வெறிநாய்க்கடியை வந்து தடுத்தல் என்பது தான் இதன் நோக்கம். அப்போ 2030 ஆண்டிற்குள் நாய்கள் மூலம் பரவும் வெறிநாய்க்கடி நோயை தடுக்கும் செயல் திட்டமாக இது செயல்படுகிறது. தேசிய தடுப்பு மருந்து வழங்கீட்டு முன்னெடுப்புகள் மூலம் தடுப்பு மருந்து வழங்கப்படுகிறது. அப்போ தேசிய அளவிலான தடுப்பு மருந்து வேக்சினேஷன் ப்ரோக்ராமை வந்து நடத்துறதன் மூலமாக இதில் தடுப்பு மருந்து கொடுக்கப்படுகிறது. வெறிநாய்க்கடி நோய்க்கான எதிர்ப்பு புரதமாக இருக்கக்கூடிய இம்யூனோக்ளோபுலின் ஆகியவை வந்து வழங்கப்படுகிறது. இம்யூனோக்ளோபுலின் போன்ற மருந்துகள் வந்து வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ராபிஸால் வந்து இறப்பு விகிதம் வந்து உலகளாவிய அளவில் அதிகமாக இருக்கிறது. அதில் இந்தியாவும் பெரும்பான்மையான இறப்புகளை சந்தித்து வரக்கூடிய சூழலில் இறப்பு விகிதத்தை குறைத்தல் இதன் நோக்கமாக இருக்கிறது. மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதாக பார்க்க முடிகிறது. செப்டம்பர் 28 உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் என்று அழைக்கப்படுகிறது. செப்டம்பர் 28 உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் என்று அந்த வெறிநாய்க்கடி ஒழிப்பு தினம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ராபிஸ் அது இங்கிலீஷில் வந்து வேர்ல்டு ராபிஸ் டேன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் தமிழில் வந்து அந்த வெறிநாய்க்கடி தினம் படிக்காமல் வெறிநாய்க்கடி ஒழிப்பு தினம்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் 28 என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நெக்ஸ்ட் வந்து இஸ்ரோவுடைய யுவிகா ஸ்கீம் வந்து 2023 திரும்பவும் அடுத்த பேட்சை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ யுவிகாங்கிறது யுவ விஞ்ஞானி காரியகிராம் என்பது இதோடைய சுருக்கம் யுவிகா. அப்போ யுவ விஞ்ஞானி காரியகிராம் என்பது வந்து அதாவது இளம் விஞ்ஞானிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் என்று குறிப்பிடலாம். இஸ்ரோ இதை நடைமுறைப்படுத்தும் அமைப்பு வந்து இஸ்ரோ. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்டுள்ள குழந்தைகளுக்கான கல்வி முன்னெடுப்பு தான் யுவிகா என்று நாம் குறிப்பிடலாம். இளைய தலைமுறையினர்கள் மாணவர்கள் மற்றும் அறிவியல் ஆர்வத்தை தூண்டுதல் இதன் நோக்கமாக இருக்குது. அல்லது இளைய தலைமுறை மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை புகட்டுவதாக இத்திட்டம் அமைந்திருக்கிறது. இத்திட்டம் 2019 முதல் செயல்பட்டு வருகிறது. 2023 அடுத்த ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கியிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. யுவிகா திட்டம் இஸ்ரோ அமைப்பால் குழந்தைகளுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும். பள்ளி குழந்தைகளுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. மேலும் இளைய தலைமுறையிடம் அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவது இதன் நோக்கமாக இருக்கிறது. இதற்கடுத்ததாக உடான் 5.0 என்ற ஒரு திட்டம். இதில் உடான் 5.0 5.1 வந்திருக்கு. அதுவும் என்னன்னு பார்க்கலாம். உடான்னா உதய தேஷ்கா ஆம் நாகரிக் என்று ஒரு இதோட சுருக்கம் தான் உடான். அதாவது வெகுஜன மக்களுக்கு வந்து வான்வெளி போக்குவரத்தை வந்து வழங்கும் திட்டமாக சிவில் ஏவியேஷனை வந்து வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்பது பார்க்க முடியுது. ரீஜினல் கனெக்டிவிட்டி மண்டல அளவிலான இணைப்புகளை ஏற்படுத்துதல் இதன் நோக்கமாக இருக்கும். வான்வெளி போக்குவரத்து துறை அமைச்சகம் இதனை நடைமுறைப்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். இத்திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. பல்வேறு நிலைகளை கடந்துருச்சு. 1.0 2.0ங்கிற மாதிரி 5.0 வரைக்கும் கலந்துருச்சு. அக்டோபர் 21 உடான் தினம் என்று அழைக்கப்படுகிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. ஹெலிகாப்டர் வழித்தடங்களுக்கு பிராந்திய இணைப்பை ஏற்படுத்தும் திட்டம் வந்து உடான் 5.1 என்று தற்போது அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. 5.1 என்பது ஹெலிகாப்டர் தொடர்பானது.
ஹெலிகாப்டர் வழித்தடங்களோட இணைப்பு பற்றி பேசுது. சுற்றுலா மற்றும் உள்ளூர் பொருளாதார மேம்பாட்டை நோக்கமாக கொண்டது. எடுத்துக்காட்டுக்கு கிருஷி உடான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் இதுக்குள்ளாரே கொண்டு வந்தாங்க. அது என்ன பண்ணுச்சுன்னா, வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு, அங்கே இருக்கக்கூடிய சரக்குகளை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த பர்டிகுலர் உடான் ஸ்கீமில் கொடுத்துருக்கூடிய இம்பார்ட்டண்டான ஏரியா. அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது மத்திய அரசு திட்டங்களில் எழுச்சிமிக்க கிராமங்கள் என்பது வடக்கு எல்லைப் பகுதியில் உள்ள கிராமங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு 4,800 கோடி செலவில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாக அறியப்படுகிறது. மேலும் பிரசாத் திட்டம், பிரசாத் திட்டம் என்பது புனித யாத்திரைக்கு புத்துயிர் வழங்கும் திட்டமாக அது வந்து அறியப்படுகிறது. ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் வந்து சுற்றுலா வட்டாரங்களின் மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட திட்டமாக இருக்கிறது. இது தற்போது வந்து 15 மாநிலங்களில் 30 நகரங்களில் மீண்டும் வந்து செயல்படுது. அது தமிழ்நாடும் ஒன்று என்று குறிப்பிடலாம். டிஜி கிளைம் என்பது பிரதான மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுகிறது. வெறிநாய்க்கடி திட்டம் என்பது 2030 ஆண்டிற்குள் வெறிநாய்க்கடி மூலம் பரவும் இந்த ராபிஸ் வைரஸை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. யுவிகா என்பது இஸ்ரோவால் தொடங்கப்பட்ட இளைய தலைமுறையினருக்கான அறிவியல் திட்டமாக இது வந்து அழைக்கப்படுகிறது. உடான் திட்டம் என்பது சிவில் ஏவியேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த வான்வழி போக்குவரத்தை எளிய மக்களும் பயன்படுத்தும் வகையில் கொண்டு வரப்படக்கூடிய திட்டமாக இருக்கிறது. உடான் திட்டம் 2016 தோற்றுவிக்கப்பட்ட திட்டம், தற்பொழுது 5.0 என்ற அடுத்த நிலையை அடைந்திருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் PDF உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கன்னியூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.